फ्रेंड्स वेलकम बैक टू माई चैनल कवियन लू हाउस लाइफ स्टाइल। ओके इनको ना डिश पाक नम्ब वेज मोमोस पाकपो रोम ईसियान सिंपल वीटे वे नम्बर पड़ेमो वीटे वे वजबलो अम्ब पड़पो ना इं कैरट कोस रेम चाक पड़नों अंड वीट वीट मोमोस पड़पे शुगर इंजी पूंड पेस्ट करवेपिल ग्रेटर ग्रेट पड़े ना मव पेसेजे उटे रोम सिंपल नहीं ट्रे पड़ा வந்து நான் அடுத்தவங்களுக்கு வந்து நல்லா சாரி வீட் மோமோஸ்க்கு வந்து நல்லா டோ பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இது 30 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் கடாயை வச்சுட்டேன். தேவையான பொருள் வந்து கேரட் கோஸ் வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தனியா பவுடர், சால்ட், ஆயில், ஒனியன், டர்மரிக் பவுடர், கொஞ்சம் ஸ்பைசஸ்க்கு மிளகாத்தூள், கர்லீப்ஸ் வச்சுருக்கேன் அண்ட் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்கு டேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வச்சுருக்கேன். இங்கே கடாய் காஞ்சிச்சு, நம்ம இப்போ ஆயில் விட்டுக்கலாம். லைட்டாக விட்டால் போதும், ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஃப்ரையிங் மாதிரி தான், லைட் ஃப்ரையிங் மாதிரி தான். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம கடுகு தாளிக்கிட்ட வரல, ஆனியனை போட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே ஆனியன் போட்டுடலாம். இது நல்லா தக்காளி வந்து அந்த ஸ்கின் எல்லாம் பீல் ஆகிற மாதிரி வரணும், கொதிச்சு வரணும். நம்ம அப்படி அந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு, இந்த டைமில் கறி லீப்ஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இது நல்லா சோட்டை ஆனவுடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இது நல்லா சோட்டை ஆகட்டும். அடித்து நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் ஒரு 1 மினிட் நம்ம இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். ஜஸ்ட் 1 மினிட் போதும், ரொம்ப நேரம் தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சாரி கிரேட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். வெஜிடபிள்ஸ் போட்டேன், அதுக்கேற்ற அளவுக்கு சால்ட்டு, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே, கொஞ்சமாக மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் ஸ்பைசினஸ்க்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அது கூட 1 டீஸ்பூன் தனியா பவுடர். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லா குக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வைக்கிற ஸ்டஃப்பிங் இது தான், நல்லா குக் ஆயிருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா நம்ம ஒரு லிட்டை வச்சு மூடிட்டு குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணும் குக் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு, காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம கூல் டவுன் பண்ணிவிட்டு, கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு இந்த டோவை நம்ம வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து 30 மினிட்ஸ் நல்லா உருடிச்சு இதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போது இதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. இதை நான் இந்த தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நான் மிக்சி ஜாரில் போடும்போது காட்டுறேன். அண்ட் நான் வந்து இது சப்பாத்தி திரட்டிடுறேன் இதுக்கு. ஓகே, இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த சாஸுக்கு வந்து சில்லியும் தக்காளியும் எடுத்துட்டேன். இதை எப்படி ஃபீல் பண்ணுன்னா, தக்காளி நல்லா வந்துடுச்சுன்னா இப்படி வந்துடும். இந்த ஸ்கின்னை நம்ம ஃபீல் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சூடாக இருக்குது, நீங்கள் சூடு ஆறினோடனே போடுங்க. இதை நம்ம சூடு ஆறட்டும். சூடு ஆறினோடனே நம்ம இதில் சால்ட் போட்டு நம்ம இதில் அரைச்சி போகிறோம். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ சப்பாத்திக்கு மாவு வந்து வருவ போகிறேன். மாவு வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் இப்போ வந்து சப்பாத்தி மாவு வந்து லைட்டாக ஆயில் டிப் பண்ணி இதை வந்து நல்லா கொஞ்சம் வந்து ரொம்ப சாஃப்டாக வேணாம், ரொம்ப தீனாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் டோர் வச்சு நம்ம வந்து இது வந்து ரவுண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணால் உருட்டிக்கலாம், பர்ஃபெக்ட் ஷேப் தேவையில்லை. ஏன்னா நம்ம சப்பாத்தி சைட் போடுறதில்லை. ஓகே, இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து நம்ம இதில் டோர் ஸ்டப் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு, ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் இதுக்கு கூட தேவையில்லை, பொரியலாக கூட இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. நம்ம இது இது கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு
இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ரோல் நல்லா, நம்ம வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக வருவிக்கணும். எந்த ஷேப் வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், இந்த சாஸ் வந்து நான் நல்லா அரைச்சிட்டேன். இவ்வளோ ஒரு க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது நான் அந்த பேன்லேயே லைட்டாக ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு இந்த சாஸ் நம்ம இப்போ ஊற்றிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில், நான் இப்போ வந்து அலுமினியம் பாத்திரத்தில் துணி போட்டு தான் வைக்க போகிறேன். நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் இட்லி குக்கரில் கூட வச்சுக்கலாம், இல்லை ஸ்டீமரில் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ஸ்டீமரில் வச்சா டக்குன்னு இதாகிடும். ஓகே, இதை நல்லா வந்து கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதில் வந்து சால்ட்டும் சுகரும் போட்டு நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதான். நம்ம இந்த டைமில் வந்து சுகர் போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் அந்த சால். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். ஏய், சட பண்ணும். ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். ஆயில் வச்சுக்கோ இல்லையா, அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்தோடனே இந்த சாஸ் ரெடி ஆயிடும். ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். ஸ்டீமர் வந்து நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இதை உள்ள இது பண்ணிடலாம். ஸ்டப் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வெஜ் மோமோஸ் ரெடி ஆயிருச்சு பாருங்க. இப்போ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணேன். கரெக்டாக 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் கீழே தான் கொஞ்சம் குக் ஆயிருக்கு. நம்ம இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூடானோடனே கூல் டவுன் ஆனோடனே சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் சூடாரட்டோன்னு சொல்லிட்டு. நான் இன்னும் டேஸ்ட் பண்ணல. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஏன்னா நம்ம வந்து மைதாவில் செய்யலை, வீட்டில் செஞ்சுருக்கோம். அதனால் நம்ம வந்து இது கொஞ்சம் ஹெல்தினஸ், ரொம்ப ஹெல்தினஸ். நம்ம இதில் ஸ்டஃபிங் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கனால ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அந்தளவுக்கு மைதா அளவுக்கு மைனஸ் சொல்லினாலும் இதை ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தால் கவினிலோ ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை திருப்பி நான் பார்க்குறேன். ஓகே, பாய், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். Okay, bye friends.